டெல்லியில் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து அனைத்துக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெற கோரி டெல்லியில் 60 நாட்களுக்கும் மேலாக விவசாயிகள் அமைதி வழியில் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் அமைதியாக போராடி வரும் விவசாயிகள் மீது மத்திய அரசு போலீசார் மூலம் கடுமையான தாக்குதல்களை நடத்தியது. இதனால் பல விவசாயிகள் படுகாயம் அடைந்தனர். மத்திய அரசின் இந்த மக்கள் விரோத போக்கிற்கு கண்டனம் தெரிவித்து இன்று காலை திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் சார்பில் பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் டெல்லியில் அமைதி வழியில் போராடிய விவசாயிகள் மீது தடியடி நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்தும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர். ஏடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக பல்லாவரம் தொகுதி செய்தியாளர் ராஜ்கமல்.